மக்கள் அரசன் வாழ்க டாக்டர் வள்ளல் மக்கள் அரசன் வாழ்க டாக்டர் வள்ளல் மக்கள் அரசன் வாழ்க வாழ்க ஐயா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் தமிழர் ஒருத்தர் இந்த ஷார்ட்டில் இந்த காலம் வெகுவாக இல்லாமலும் சில காலத்தில் வந்து ஒரு உச்சி மீது ஏறி இந்த மக்கள் அரசன் குதிரை சவாரி நம்ம இந்த மாநகராட்சியில் 40 ஆண்டு காலம் இல்லாமல் ஒரு போட்டியின்றி தேர்வாவது அவ்வளோ சுலபம் இல்லை அது என் எண்ணத்துக்கு நான் பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதைக்கு கிடைத்த பரிசு நான் நல்ல இந்த கேஜேப்பை அபிவிருத்தி பண்ணுவேன் டெவலப்மெண்ட் பண்ணுவேன்ற மக்களுடைய பிரார்த்தனை எல்லாரும் வந்து அவர் தான் வரணுன்ட்டு நான் வேறு அரசியல் ரீதியாக நான் ஏதோ முயற்சி எடுத்தாலும் மக்களுடைய பிரார்த்தனை தான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கு வந்திருக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி 35 கவுன்சிலர் இருக்கக்கூடிய வார்டுகள்லேயும் அந்தந்த நகர்மன்றத்துலேயும் தமிழர் இருக்காங்க எல்லாருடைய ஜாதி மொழி எல்லாம் வந்து நம்ம பார்க்காம அனைவருக்கும் நல்லது பண்ணுறோம் அப்படின்ற சமமாக செய்யணுன்ற உரிமை எனக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் எனக்கு தகுதியான வாய்ப்பு அனைவரையும் சமமாக கொண்டு செல்லக்கூடியவர் தான் ஒரு தலைவர் இவங்களுக்கு இப்படி செய்யணும் அவங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் அது தலைவருக்கு சரியில்லாத தகுதி இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தமிழ் சங்கத்தை வந்து பார்க்குற நேரத்துலலாம் எனக்கு வயிறு எரியும் நம்ம கன்னட சங்கத்தில் கூட இருக்கிறோம் தமிழ் சங்கத்தில் இருக்கிறோம் ஆனால் நம்ம இருக்கிற மாநிலத்தில் அப்படி ரெண்டுலேயும் அப்படி இப்படி இருக்கிறோம் இந்த தமிழ் சங்கத்தில் நம்ம கையை வச்சா எப்படின்னு இப்போ கை வச்சா ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு தயக்கமாக இருக்கும் நான் எந்த பதவியில் இல்லாதத கை வச்சா தயக்கமாக இருக்கும் இப்போது இது நிர்வாகிக்கிறதெல்லாம் வந்து தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஆனால் இனிலேருந்து தமிழ் சங்கம் எந்த புறநமைப்பு இதில் புறநமைப்பு அதனுடைய நல்லது கெட்டதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடியது எந்த நிர்வாகிக்கூடியது வந்து இந்த நிர்வாக நிறுவனம் இதில் பெரியவங்கள்லாம் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு இன்றைக்கி இந்த தமிழ் மன்றம் பேர் இருக்குது இந்த இடம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அவங்க என்றைக்கும் உயர்ந்த பதவியில் இருக்கணும் அவங்களும் பாடுபடணும்னு சொல்லிவிட்டு இன்னிலேருந்தே எந்தன்ட்டு பிறகு இதை மாற்றத்தை நாளையிலேருந்தே பார்ப்பீங்க சரிங்க இந்த மாற்றத்தை வந்து நாளையிலேருந்தே பார்ப்பீங்க இன்னொரு குற்றச்சாட்டு என் மேலே இருக்குது ஐயா வந்து கனடாவில் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாநிலத்தினுடைய அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவன் அந்த அரசாங்கத்துக்குரிய பதவியில் இருக்கிறவங்க எந்த இடத்துல கன்னடாவில் பேசணுமோ அந்த இடத்துல கன்னடாவில் கண்டிப்பாக பேசணும் எந்த இடத்துல தமிழில் பேசணுமோ அந்த இடத்துல தமிழில் பேசணும் தமிழ் எங்கே இருக்கோ அதை நான் தமிழை விட மாட்டேன் தமிழ் நான் தமிழ்காரன் தெரிஞ்சு தான் எனக்கு அந்த பதவியை கொடுத்துருக்குது அதுக்காக நான் தமிழ் மொழியை நான் மறக்கவும் முடியாது எந்தெந்த இடத்துல வந்து எந்த எல்லா பாஷையிலையும் எனக்கு தமிழ் தெரியும் தெலுங்கு தெரியும் ஹிந்தி தெரியும் கன்னடா தெரியும் மலையாளம் தெரியும் எல்லா பாஷையிலும் இங்கிலீஷும் தெரியும் எனக்கு அந்தந்த பாஷையில் அவங்கவுங்களுக்கு புரிகிற மாதிரி பேசினா தான் என்னுடைய பேச்சு அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பேச்சு எதுவும் கேட்க முடியும் அதனால் இந்த சான்றோரெல்லாம் வந்து எனக்கு அரசன் என்ற பட்டத்தை இன்னும் ஒரு சுமையாக கொடுத்துட்டாங்க சாதாரணமாக நான் சைக்கிளில் போகலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஏழ்மையாக போகலாம் அப்படின்னு அதுக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டாங்கோ இன்றைக்கி குதிரையில் ஏற்றாங்க இப்போ அதுவும் ஒரு பயம் இவர் குதிரையில் ஏற்றினா அரசனுக்கு கொடுத்தோம் ஒன்றும் சேதம் போயிட்டாரன்னு சொல்லுவாங்கன்ற பயம் வேறு வந்துச்சு அதனால் இருமடங்கு உழைப்பேன் இருமடங்கு உழைச்சி தங்கவயல் சரித்திரத்தில் ஒரு தமிழால் ஊழலற்ற இது சொன்னீங்க இல்லையா ஊழலற்ற நிர்வாகம் அந்த நிர்வாகத்தில் வந்து சுத்தம் யார் வேணாலும் மாறித்திட்டான் வள்ளல் வந்து சுத்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமான இதில் பண்ணலாம் அதை முன்னோட சொல்லிடுறேன் எங்கேயோ கரப்ஷன் பண்ணி நான் தமிழ் மன்றத்தை நான் உருவாக்குறதுக்கு விரும்பலை என்னுடைய கஷ்டத்தில் வந்து என்னோடய உழைப்பில் இருந்து என்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த தமிழ் மன்றத்தை எப்படி உயர்த்தணுமோ உயர்த்துவோம் ஏன்னா பல பேர் பேசுவாங்க ஐயா போனார் அங்கே கை வச்சார் இங்கே கை வச்சார் இதில் தமிழ் மன்றம் உருவாயிடுச்சுங்க அந்த கெட்ட பேர் எனக்கு வேணால் நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் என்னுடைய உழைப்பில் என் மொழிக்கு என்னுடைய தங்க வகையில் தமிழ் மன்றம் எப்படி இருக்கோ அதுக்காக இந்த தங்க மகத்தை இவருக்கு உழைப்பேன் என்று சொல்லி உங்களை மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னை பாராட்டி இவ்வளோ பெரிய கௌரவமான பதவி கொடுத்ததுக்கு
ஃபர்ஸ்ட்டு தமிழ் மாமணி விருது கொடுத்துருக்காரு ஐயா, நிர்வாகத்தினர் எல்லாம் இன்னும் கொடுக்கறதுக்கு பட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் நல்லது செஞ்சுட்டு நானும் உங்களுக்கு எல்லாம் பட்டம் ஐயா அவருக்கு கல்வி தந்து பட்டம் கொடுக்கணும், தமிழ் தாத்தா பட்டம் கொடுக்கணும். ரொம்ப நாள் யோசனை பண்ணிக்கிறேன் நான், தமிழ் தாத்தா பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு பட்டம். நானும் எனக்கு கடவுளுடைய சக்தியில் பேசக்கூடியது வந்து தானாக வரதில்ல, அது கடவுள் உள்ளத்துலேருந்து எனக்கு கொடுக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தியில் தான் நான் பேசுகிறேன் கண்டி. யான் சக்திக்கு அப்பாற்பட்டு நான் எதுவும் செய்ய முடியாது. அது கடவுளோட அன்றால் என் மனசில் இருக்கிற வர உள்ளத்துலேருந்து வர்றது தான் நான் சொல்லுவேன். அதனால் இன்னிலிருந்தே இது எண்டு தமிழ்ச்சங்கம் நிர்வாகிகள் நிர்வாகிக்கூடியது உங்களது. இது டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியது பொறுப்பு எண்டு. கட்டடம் எங்களது, குடியிருப்பினர் நீங்கள். இது நிச்சயமாக நான் செய்வேன். எஸ்எம்எல் ஓபிளி என சர்வே நம்பர் 52 ರಾಮಸಾಗರ ದೊಡ್ಡಕೆರೆ 1394 ಎಕರೆ ಇದೆ. ಆದರೆ ಇವತ್ತು ರಿಯಲ್ ಎಸ್ಟೇಟ್ ಉದ್ಯಮಿ ಮತ್ತು ಏನು ಭೂಗಳ್ಳರ ಪಾಲಾಗ್ತದೆ ಕೆರೆ. ಪೂರ್ವಜರು ಕಟ್ಟಿ ಬೆಳೆಸಿದಂಥ ಕೆರೆಗಳು ದಿನೇ ದಿನೇ ನಶಿಸಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ಮತ್ತೊಂದೆಡೆ ಬಯಲುಸೀಮೆಯ ನಮ್ಮ ರಾಜಕಾರಣಿಗಳು ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಗೆ ಶಾಶ್ವತ ನೀರಾವರಿ ನಾವು ಕೊಡ್ತೀವಿ ಅಂತೇಳಿ 1000 crore ನೀರಾವರಿ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಏನು ಇವತ್ತು ಲೂಟಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕೆರೆ ಕುಂಟೆಗಳೇ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ಇವತ್ತು ನೀರು ತಗೊಬಂದು ಅವ್ರ ಚೆಂಬುಗಳಲ್ಲಿ ಅವ್ರ ಮನೆಗಳಲ್ಲಿ ಚೆಂಬುಗಳಲ್ಲಿ ಇರ್ಕೊಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದೆಯಾ? ಅವ್ರ ಚೆಂಬುಗಳಲ್ಲಿ ಇಟ್ಕೊತಾರಾ ಎಂದು ಯಕ್ಷ ಪ್ರಶ್ನೆಯಾಗಿದೆ. ಅದರಂತೆ ಇವತ್ತು ದೊಡ್ಡ ಕೆರೆಯಾಗಿರುವ ರಾಮಸಾಗರ ಕೆರೆಯನ್ನು ಒತ್ತುವರಿಯನ್ನು ಕೂಡಲೇ ಏನಾವತ್ತು ಮುನಿರತ್ನಮ್ಮ ನಾಯ್ಡು, ಕಿರಣ್ ಮತ್ತು ಏನು ನಳಿನಿ ಎಂಬುವರು ಒತ್ತುವರಿ ಮಾಡಿಕೊಂಡು, ಜೊತೆಗೆ ಅವ್ರಿಗೂ ಖಾತೆ ಪಾಣಿ ಎಲ್ಲ ದಾಖಲೆಗಳನ್ನು ಸಹ ರೆವಿನ್ಯೂ ಕಂದಾಯ ಮತ್ತು ನೋಂದಣಿ ಇಲಾಖೆಯವರು ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕೂಡಲೇ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಮಾನ್ಯ ತಹಸೀಲ್ದಾರರು ಮತ್ತು ಈ ಕ್ಷೇತ್ರದ ಜನಪ್ರಿಯ ಶಾಸಕರಾದಂಥ ರೂಪಾ ಶಶಿಧರ್ ಅವರು ದಾಖಲೆಗಳನ್ನು ಸಮರ್ಪಕವಾಗಿ ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿ ಕೆರೆ ಒತ್ತುವರಿಯನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬೇಕಂತೇಳಿ 15 ಗಡುವನ್ನು ತಾಲೂಕಾಡಳಿತಕ್ಕೆ ನೀಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ತಾಲೂಕಾಡಳಿತಕ್ಕೆ ಈ ಗಡುವಿಗೆ 15 ಒಳಗಡೆ ಈ ಒಂದು ಕೆರೆಯ ಒತ್ತುವರಿಯನ್ನು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಿದರೆ ನೂತನವಾಗಿ ನಮ್ಮ KGF ತಾಲೂಕು ಅಧ್ಯಕ್ಷರಾದಂಥ ಅತ್ತರ್ ಪಾಸ್ ಅವರು ಇದ್ದಾರೆ. ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ 100,000 ಜನ ಕಾರ್ಯಕರ್ತರೊಂದಿಗೆ KGF ತಾಲೂಕು ಬಂದ್ ಮಾಡುವ ಎಚ್ಚರಿಕೆಯೊಂದಿಗೆ ನಮ್ಮ ಕೆರೆಗಳನ್ನು ಉಳಿಸಿಕೊಳ್ಳುವ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ತಾಲೂಕಾಡಳಿತ ಮತ್ತು ಶಾಸಕರಿಗೆ ಮತ್ತು ಜಿಲ್ಲಾಡಳಿತಕ್ಕೆ ನೀಡ್ತಾ ಇದೆ. ಆದರೆ ತಾಲೂಕಿನಾದ್ಯಂತ ಒತ್ತುವರಿ ಎಲ್ಲ ಕೆರೆಗಳನ್ನು ತೆರವುಗೊಳಿಸಲು ವಿಶೇಷವಾದ ಒಂದು ತಂಡ ರಚನೆ ಮಾಡಬೇಕು. ತಾಲೂಕಿನಾದ್ಯಂತ ಎಷ್ಟು ಕೆರೆ ಇದೆ, ಎಲ್ಲ ಕೆರೆಗೂ ಅದು ಅದು ದೊಡ್ಡ ಕೆರೆ. ಯಾಕಂದರೆ ಪ್ರತಿ ನಿಮಿಷ ನಮ್ಮ KGF ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರರು ಮತ್ತು ಪತ್ರಿಕಾ ಮಾಧ್ಯಮ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಪ್ರತಿ ಒಂದು ಬಾರಿಯೂ ನಮ್ಮ ಶಾಸಕರು ಅದೇ ಕೆರೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕೆರೆಯನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ. ಆದರೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡುವ ಮೊದಲು ಒತ್ತುವರಿಯಾಗಿರುವ ಆ ಒತ್ತುವರಿದಾರರ ವಿರುದ್ಧ ಏನು ಕ್ರಮ ಕೈಗೊಳ್ತಾರೆ ನಮ್ಮ ಪ್ರಶ್ನೆ ಅದು. ಸರಿಗ ತಾವು ಏನು ಆರೋಪಿಗಳ ಮೇಲೆ ದೂರ ಹೇಳಿದ್ರು, ಆ ರಾಮಸಾಗರ ಕೆರೆ ಸುಮಾರು 30 ಅವರು ಒತ್ತುವರಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಸಮಸ್ಯೆಗಳಾಗಿ ಹೋರಾಟಗಳು ಆಗ್ತಾ ಇದೆ. ಈಗ ಅದನ್ನು ಆ ಸಮಸ್ಯೆನ ತಾವು ಹೊಸದಾಗಿ ತಗೊಳ್ತಾ ಇದ್ರ ಇಲ್ಲ ಅಲೆಬರ್ ಜೊತೆಲಿ ಕೈ ಜೋಡಿಸ್ತೀರಾ? ನಾವು ಬಯಲುಸೀಮೆ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯ ರೈತ ಸಂಘ ಮತ್ತು ಹಸಿರು ಸೇನೆಯ ಪ್ರಥಮ ಬಾರಿಗೆ ನಮ್ಮ ಪೂರ್ವಜರು ಕಟ್ಟಿ ಬೆಳೆಸಿದ ಕೆರೆ ನಮಗೆ ಬೇಕು. ಯಾಕಂದರೆ ಕೆರೆನೇ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಇವತ್ತು ಸರ್ಕಾರ ಹೇಳ್ತದೆ ಕೆರೆ ರೂಪ ಕಳ್ಕೊತಾ ಇದೆ ಅಂತೇಳಿ ಅದು ಡಿನೋಪ್ಲಿಕೇಶನ್ ಮಾಡೋಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ಡಿನೋಪ್ಲಿಕೇಶನ್ ಮಾಡೋಕೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒತ್ತುವರಿದಾರರು ಬಿಟ್ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ. ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಅಂಗೈಗಳ ಕೆರೆ ಮಾಡಲ್ಲ. ಎಲ್ಲ ಕೆರೆಗಳ ಏನು ಕೋಡಿಗಳನ್ನು ಒಂದಡಿ ಜಾಸ್ತಿ ಮಾಡಬೇಕು. ಬರುವ ಕೆರೆ ನೀರನ್ನು ಕೋಡಿ ಹರಿದ್ರೆ ಒತ್ತುವರಿದಾರರು ತಾನಾಗಿ ಹಿಂದೆ ಹೋಗ್ತಾರೆ. ಅದನ್ನು ಈವಾಗ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ ಸಣ್ಣ ನೀರಾವರಿ KC Valley ಹರಿತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಕೆರೆ ಕೋಡಿಗಳನ್ನು ಹೊಡೆದು ಆವದಲ್ಲಿ ಸೆಂಟ್ರಲ್ಲಿ ತೂ ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆ ತೂ ಬಿಡೋದ್ರಿಂದ ಒತ್ತುವರಿದಾರಾಗ್ತದೆ. ಅದಕ್ಕೆ ಏನಂದರೆ ನಮ್ಮ ರೈತ ಸಂಘದಿಂದ ರೈತಪರ ಕಾಳಜಿ ಇರೋದ್ರಿಂದ ಸಂಪೂರ್ಣವಾಗಲಿ ಕೆರೆ ರಾಜಕಾಲಗಳನ್ನು ಒತ್ತುವರಿ ಮಾಡಬೇಕು. ಈಗಾಗಲೇ ಸುರಿಯುತ್ತಿರುವ ಮಳೆಗಳಿಂದ ಆಂಧ್ರ ತಮಿಳುನಾಡು ಮತ್ತು ಬೇರೆ ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಪರಿಸ್ಥಿತಿ ಆಗಿದೆ ಆ ಪರಿಸ್ಥಿತಿ ನಮ್ಮ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಗೆ ಬರಬಾರ್ದು ಅಂತೇಳಿ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಪೂರ್ವಜರು ಕಷ್ಟಪಟ್ಟು ಬೆಳೆದಂಥ ಕೆರೆಗಳನ್ನು ಉಳಿಸಿಕೊಳ್ಳುವ ಸಲುವಾಗಿ ಈ ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾರೆ. ರಾಮಸಾಗರ ಕೆರೆ ಎಷ್ಟು ಎಕರೆ ಇದೆ ಅಂತ ತಮಗೆ? 1394 ಸರ್ವೇ ನಂಬರ್ 52. ಅದರಲ್ಲಿ ಏನು ಒಟ್ಟುಗೂಡಿಸಿಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಮುನಿರತ್ನಮ್ಮ ನಾಯ್ಡು ಮತ್ತು ನಳಿನಿ ಅವರವ್ರಿಗೆ ಸುಮಾರು ಒಂದು 10 ಮಂಜೂರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಬ್ಯಾಂಕಲ್ಲಿ ಕೂಡ ಇದು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದು ಸಮರ್ಪಕವಾಗಿ ದಾಖಲೆಗಳ ಸಮೇತ ತಾಲೂಕಾಡಳಿತಕ್ಕೆ ಮನವಿ ಸಲ್ಲಿಸ್ತೀವಿ. ಅದಕ್ಕೂ ಅವರು ಸ್ಪಂದಿಸ್ತೇವೆ ಆದರೆ KGF ತಾಲೂಕು ಬಂದು ಕರೆ ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಹೋರಾಟನ ನಮ್ಮ ನ್ಯಾಯನ ಪಡ್ತೀವಿ.